Hello friends, welcome to Jandjosh Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க ஜவ்வரிசி வடை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஜவ்வரிசி வச்சு நம்ம வீட்ல பெரும்பாலும் பாயாசம் அப்படி இல்லனா ஜவ்வரிசி வத்தல் அந்த தான் பண்ணிருப்போம். ஆனா நான் இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு ஒரு வடை தான் செஞ்சு காட்டிருக்கேன். நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இது இருக்கும். நம்ம வீட்ல பெரும்பாலும் பஜ்ஜி போண்டா உளுந்த வடை பருப்பு வடை அந்த மாதிரி தான் செஞ்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி டிஃபரெண்டா உங்க வீட்ல செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ஜவ்வரிசி வடை பாத்தீங்கன்னா நார்த்ல ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, சபுதானா வடைன்னு சொல்லுவாங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுருங்க. மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை கப்பு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு கொரை கொரன்னு இதை நம்ம அடிச்சு ரெடி பண்ணிக்கணும். அதே பேன்ல இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியனை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலையோட பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு மசாலா தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இது நமக்கு ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். இது கூடவே கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்தெடுத்தீங்கன்னாவே போதும். பாருங்கள், நமக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லது. இது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜவ்வரிசி அதிகமான நேரம் ஊறுறது தான் ரொம்பவே நல்லது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது வெடிக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது அதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஜவ்வரிசிக்கும் உருளைக்கிழங்குக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அது நல்லா பைண்ட் ஆகணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பைண்டிங் தான் ரொம்பவே முக்கியம்.
இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதை எடுத்து ஒரு பாலாக உருட்டிக்கோங்க. உருட்டி அதை வடக்கி தட்டுற மாதிரி நல்லா தட்டி சைட்லேயும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கேஸை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அது வந்து தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நமக்கு இது 2 நிமிஷம் குக் ஆனாவே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதில் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி மட்டும்தான். நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஜவ்வரிசி பிரிஞ்சு வருது அப்படின்னாக்கா பைண்டிங் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். இது கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னாக்கா இது கூட அரிசி மாவு, பொட்டுக்கடலை அப்படிலாம் வேர்க்கடலையை கூட நீங்கள் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அது கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் அது பிரியாமல் வரும். இதே மாதிரியே நான் தட்டி வச்சுருக்க எல்லா வடையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜெயன் ஜோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.